ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். இன்று பெரிய வெள்ளி தினம். ஒட்டுமொத்த உலகவாழ் கிறிஸ்தவர்களும் பயபக்தியோடு இன்றைய பெரிய வெள்ளி தினத்தை அனுஷ்டிக்கின்றார்கள். ஒரு சிறப்பான கலந்துரையாடலை உங்களை நாங்கள் இந்த தருணத்தில் சந்திக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பெரிய வெள்ளி என்பது நாங்கள் வருடா வருடம் ஒரு விடயத்தை நினைவு கூறுகின்ற, அனுஷ்டிக்கின்ற, பயபக்தியோடு, உறுத்தலோடு, விசுவாசத்தோடு நாங்கள் ஒன்றிக்கின்ற ஒரு நாள் என்பதிலும் பார்க்க, ஒவ்வொரு வருடமும் ஒரு புதிய செய்தியை நமக்கு தருகின்ற ஒரு நாளாக நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. காரணம், இறை மகனை நமக்காக தந்த இறைவன் அன்பு என்ற ஒரே ஒரு விடயத்துக்காக தன்னையே பலியாக கொடுத்தார் இறை மகன். அன்பே மிக முக்கியமான ஒரு விடயம் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த முக்கியமான நாளிலே நாங்கள் மற்றவரையும் அன்பு செலுத்த நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல இந்த பெரிய வெள்ளி தினம் நமக்கு தருகின்ற முக்கியமான பாடத்தையும் நாங்கள் நினைவு கூற வேண்டும். சரி, இந்த பெரிய வெள்ளி தினத்திலே சிறப்பான கலந்துரையாடலை முதலில் உங்களுக்கான ஒரு காணொளி காத்திருக்கிறது. அந்த காணொலியை பார்த்துவிட்டு நாங்கள் மீண்டும் சிறப்பான கலந்துரையாடல் பகுதியோடு இணைந்து கொள்வோம். அவர்தான் ஜேசு, இறைவனின் ஒரே மகன், எமது இறைவன். அவர் நமக்காக பாடுபட்டவர். அவர் பெயர்தான் ஜேசு. இன்று பெரிய வெள்ளி தினம். ஆகவே இந்த பெரிய வெள்ளியினுடைய முக்கியத்துவங்கள், முக்கிய வரலாற்று பின்னணி சம்பவங்கள், இன்னும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள், இவை தொடர்பாக ஒரு ஆழமான ஒரு கலந்துரையாடல் பகுதியாக இந்த பகுதி அமைய காத்திருக்கின்றது. முதலாவது பகுதியில் நம்மோடு இணைந்து கொள்கின்றார் ஆங்கிலிக்கன் திருச்சபையின் கொழும்பு மறை மாவட்டத்தின் முன்னாள் குரு முதல்வரும், கொழும்பு 13 ஜிந்துப்பிட்டியில் அமைந்திருக்கின்ற புனித தோமையார் ஆலயத்தினுடைய பங்கு தந்தையுமான அருத்தந்தை பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த வழியில் நம்மோடு இணைந்திருக்கின்றார். பணிவன்போடு நாங்கள் கடையத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஜெயமன். இந்த கலந்துரையாடலுக்கு அழைத்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி ஃபாதர். இப்பொழுது நாங்கள் ஒரு காணொலியை பார்த்தோம். பார்ப்பதற்கு மிகவும் உள்ளத்தை உருக்கக்கூடிய ஒரு காணொலியாக அந்த காணொலி அமைந்தது. த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்கின்ற ஒரு ஆங்கில திரைப்படத்தினூடாக அந்த காட்சி மிக தத்ரூபமாக கொடுத்திருப்பார்கள். அந்த திரைப்படத்தினுடைய ஒரு காட்சி நாங்கள் பார்த்தோம். இது என்ன பாடுகள் பாடல்? அது அந்த காட்சி இன்றைய நாளில் நாங்கள் தருவதற்கு முக்கியமான காரணம் இருக்கிறது. அந்த 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 காட்சி பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போமே. அது வெறுமனே கற்பனை திரைப்படம் அல்ல, உண்மை சம்பவத்தின் திரைப்படம். நீங்கள் சொன்னதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். இது வந்து ஒரு சமய ரீதியாக இன்று நாங்கள் மாற்றியிருக்கப்படினால் சிலர் அந்த சிலுவை பாடுகள் மரணத்தை ஒரு மாயாஜாலமாக அல்லது ஒரு பக்தியில் செய்யக்கூடிய ஒரு அற்புத செயலாக கூறலாம். ஆனாலும் இந்த திரைப்படத்தில் காட்டியதை போல் அன்று அந்த சமூகம் இயேசுவை அன்றிருந்த சட்டத்தின்படி அந்த தண்டனை அந்த திரைப்படத்தில் அந்த பார்த்தபடியே அந்த தண்டனை கொடுத்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட எங்களுக்கு தெரியும், எங்களுடைய திருமறையிலே யோவான் நற்செய்தியாளன் கூறுகிற விதமாக அவர் கடவுள் மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த மனிதன் இந்த சிலுவை தியாகத்திலே மனிதனாகவே மனித சுபாவத்தில் அந்த பாடுகளை அனுபவிக்கிறார். அந்த எப்படி ஒரு மனிதனுக்கு இப்படியாப்பட்ட வதைகளை கொடுக்கின்ற பொழுது வருத்தங்கள் இருந்ததோ, துக்கங்கள் இருந்ததோ, வேதனைகள் இருந்ததோ எல்லாம் அவர் அனுபவித்தார் என்பது தான் உண்மை. அது ஒரு பக்கம் இருக்க, இப்படியான ஒரு சிலுவை மரணம் கொடுப்பதற்கு காரணம் என்னவென்று நாங்கள் கதைத்தால், அன்று யூத சமூகம், விசேஷமாக யூத சமய தலைவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அவர்களுடைய பாதைக்கு ஒரு சவாலாக அமைந்தது. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கடவுளாக பார்க்க, இறை மைந்தனாக பார்க்க ஏற்றுக்கொள்ள அவர்களால் முடியவில்லை. ஆனாலும் அவர்களுக்கு அதற்கு தகுந்த காரணங்கள் சொல்லவும் முடியாது.
ஆண்டவருடைய பிரசங்கங்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் அவருடைய செயல்களாக இருக்கட்டும், அவர் சமூகத்தின் மீட்புக்காக சமூகத்தின் விடுதலைக்காக அவர் செய்த காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு தடையாக இருந்தது. மன்னிக்க வேண்டும் ஃபாதர், இப்பொழுது யூத சமூகம் இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த இஸ்ரேல் நாட்டிலே இருந்த அந்த பகுதியிலே இருந்த யூத மக்கள் இருந்தார்கள். அது அந்த குலத்திலே அந்நாட்களிலேயே இயேசு கிறிஸ்துவன் பிறந்தார். அந்நாட்களிலேயே யூத அந்த மக்களை மத்தியிலே ரோம ஆட்சி இடம்பெற்றது. ஒரு சிலர் இயேசுவை பின்பற்றி செல்கின்றார்கள், ஒரு சிலர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதாக அங்கே இல்லை. என்ன காரணம் அது? நாங்கள் ஒட்டுமொத்தமாக திருமறையில் பார்த்தால் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் அவரை எல்லோருக்கும் தெரிய ஏற்றுக்கொண்டது 12 சீசர்கள் மாத்திரம்தான். மற்றவர்கள் எல்லாருமே யூத சமயத்திற்கும் யூதர்களுக்கும் பயந்து மறைமுகமான பக்தர்களாகத்தான் இருந்தார்கள். காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செயல்பாடும் அவருடைய போதனைகளும் அன்றிருந்த ஆட்சிக்கும் சமய நிலைக்கும் ஒரு சவாலாக அமைந்தது. எனவே யாரும் அவரிடத்தில் வந்து தைரியமாக இயேசுவை சார்ந்தவன் என்று கூற முன்வரவில்லை. ஆனாலும் நாங்கள் பார்க்கின்றோம், அவருடைய மலை பிரசங்கமாக இருக்கட்டும், அவர் பிரசங்கம் பண்ணுகின்ற எல்லா இடத்திலும் கூட்டங்கள் கூடியிருந்தன. மலையிலிருந்து இறங்கி வந்து ஒரு குன்றிலிருந்து அவர் பேசுகின்ற பொழுது திரளான ஜனங்கள் அங்கே இருந்தார்கள். ஆம், 2 மீன்களையும் 5 அப்பங்களையும் 5000 மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார் என்றால் 5000 மக்கள் அங்கிருந்திருக்கிறாங்க. அப்போ அவருடைய போதனைகளை கேட்க, அற்புத செயல்பாடுகளை பார்க்க அவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் அதிகம். ஆனால் அவர்களுக்கு பொதுவாக தான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்வதற்கு அச்சம், சமய தலைவர்களுக்கும் அன்றிருந்த ஆட்சி முறைக்கும் அச்சம் இருந்தபடினால் அவர்கள் யாரும் அறிவிக்கவில்லை. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட, இயேசுவின் வழிதான் சரியான வழி என்று ஏற்றுக்கொண்ட மக்கள் 100,000+ பொதுமக்கள் இருந்தார்கள். அதுதான் உண்மை. சரி, தொடர்ச்சியாக பார்ப்போம். அந்த 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 கால பின்னணி, அந்த அந்த சம்பவத்தை கொஞ்சம் பார்ப்போம். அப்போ அந்த காலத்தில் இந்த யூதர்கள் அந்த சமய தலைவர்களும் எப்படியாவது இயேசுவை சூழ்ச்சி செய்தார்கள் கொலை செய்ய வேண்டும் என்று. காரணம், முதல் நான் கூறியதை போல் அவர் கடவுள், அவர்தான் மீட்பன் என்பதை அவர்களுக்கு விருப்பமில்லை. அதற்கு எதிராக நாங்கள் பார்க்கின்றோம், நேற்றைய தினம் பெரிய வியாழன் அன்று எங்களுடைய ஆராதனையில் காணுகின்றோம். அதே போல் அதற்கு முன்பு நடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே குருத்தோலை ஞாயிறிலே நாங்கள் பார்க்கின்றோம், அவரை அரசராக கொண்டு செல்கிறார்கள் ஆலயத்திற்கு. ஆலயத்திற்கு போய் பார்த்த கடவுளுக்கு, கடவுளாகிய இயேசுவுக்கு, அது தூசிக்கப்பட்ட இடமாக இருந்தது. ஆலயம் என்ற பெயரில் பெரிய வியாபாரமும் அநியாயங்களும் அநீதிகளும் நடக்கின்ற இடமாக இருந்தது. எனவே அவர் அங்கு எந்த பயமும் இன்றி அதை துப்புரவுப்படுத்துகிறார். நாங்கள் பார்க்கின்றோம், திருமறையிலே அதை உடைத்து எரிந்து எல்லாவற்றையும் வீசி அவர்களை துரத்துகிறார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இந்த செயல்பாட்டை கண்ட அவர்கள் ஒரு மெசியாவாக அரசனாக ஆலயத்திற்கு அழைத்து வந்த இவர்கள் அச்சம் ஒன்று வந்தது, இவரை இப்படியே விட்டால் அவர் உண்மையான கடவுளாகிவிட்டால் எங்களுடைய தனிப்பட்ட வியாபாரத்திற்கு எங்களுடைய பாதைக்கு தடையாக இருக்கும் என்று. எனவே தான் அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், இயேசுவை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும், அந்த கொலை செய்வதற்காக குற்றம் இருக்க வேண்டும், குற்றம் காண வேண்டும். அதற்கிணங்க அவர்கள் என்ன செய்தார்கள், ரோமருக்கென்றால் ஆட்சி முறையான குற்றம் காண வேண்டும். அப்போ அதற்கு தான் மேசியா, இவர்தான் அரசர் என்ற அந்த குற்றத்தை அங்க சாட்டினார்கள். இந்த பக்கம் நாங்கள் காணுகின்றோம், சமய ரீதியாக ஒரே கடவுள் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த கடவுள் இவர் இறை மைந்தன், என்னை கண்டவன் இறைவனை கண்டான், என் பிதாவை கண்டவன் என்னை கண்டான், அப்படி கடவுள் சொல்லுகிறது போனால் இவரே கடவுள் என்ற கொள்கை வளர்ந்துவிடக்கூடாது. சமூகம் ஏன்னா அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்க்குறோம், அநேகர் இவரை ஏற்றுக்கொண்டார்கள் கடவுள் மீட்பர் என்று. அப்போ அது வளர்ந்து விடக்கூடாது என்ற அந்த சவாலுக்கு மாறாக இவர்கள் சமய ரீதியாகவும் குற்றத்தை சூட்டியிருந்தார்கள். ஆனால் ரோமர்கள் தான் தண்டனை கொடுக்க வேண்டிய சூழலில் இவர்கள் என்ன செய்தார்கள், மெசியா அரசன் என்ற இவன் தான் அரசன் என்று சொல்லுகிறான். அதை நாங்கள் பார்க்குறோம், அந்த ஆண்டவருடைய பாடுகளை அவர்கள் தண்டனை கொடுக்கின்ற பொழுது கூட அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள், நீர் அரசனா? அப்போ இவர் சொல்கிறார், நீங்கள் சொல்லுகிற மாதிரி தான். இவர் சொல்லவில்லை ஒன்று வேறு, நீங்கள் சொல்லுகிற மாதிரி தான். காரணம்,
ரோமருக்கு தேவை, அவர் அரசராக வருவது சவாலாக இருந்தது. ஏனால் அரசாட்சி அவர்களுடையது. அந்த இதில் பின்னணியில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு அவர்கள் நியமித்தார்கள், சிலுவையில் தண்டனையும் கொடுத்தார்கள். அப்போ நாங்கள் அங்கே பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த இடத்துல நியாயம் தீர்ப்பதற்கு இருக்கிறார் பிலாத்து. பிலாத் யார் ஃபாதர்? பிலாத் வந்து உண்மையிலே ரோம அரசாட்சியில் அந்த பிரதேசத்துக்குரிய ரோம அரசாட்சியை செய்து கொண்டு போகின்றவர், நடத்துகின்றவர், நியாயம் தீர்க்கிறவர். அப்படியாக இந்த காலகட்டத்திலே ஒரு ஜனாதிபதி இருக்கிறார். அவர் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு ஆளுநரை நியமித்திருக்கிறார். அவர் நேரடியாக அங்கே இருக்கிற தகவல்களை ஜனாதிபதிக்கு அறிவிக்க வேண்டும். ஜனாதிபதியுடைய அந்த நிர்வாக கட்டமைப்பை அங்கே செயல்படுத்த வேண்டும். இதே போன்ற ஒரு அமைப்பா? இதே போன்ற ஒரு அமைப்பு தான் இதே. ஆனால் இவருக்கும் அந்த தண்டனை கொடுக்கின்ற எல்லாவித தகுதியும் இருந்தது. இயேசுவை அவருக்கு விடுதலை செய்கின்ற அதிகாரமும் இருந்தது. ஆனாலும் அவர் அப்படி செய்யவில்லை. காரணம், அவருடைய அந்த பதவிக்கு எதுவும் பங்கம் வந்து விடுமா, தன்னுடைய அமர்வு சரிந்து விடுமா என்ற அந்த பயத்தில் அவர் யூதர்களுடைய யூத தலைவர்களுக்கும் மற்ற அங்கிருந்தவர்களுடைய வார்த்தைகளுக்கும் செவி சாய்த்து, நீங்கள் விரும்பியதை செய்கிறீர்கள் என்று அவர் கரங்களை கைகளை கழுவிவிட்டு போவதை நாங்கள் காணுகின்றோம். இப்பொழுது நம்ம நிறைய பேர் கை கழுவுறாங்க இல்லையா? இல்லை, அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்றா, ஒன்று அரசியல் பின்னணி, பணம், அவருடைய பதவியை காத்து கொள்வதற்காக அப்பாவிகளை கை கழுவி விட்டு விடுகின்றதை நாங்கள் காணுகின்றோம். அன்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏழைகளின் பிரதிநிதி, பாடுபடும் மக்களின் பிரதிநிதி. அவருக்கு பெரிய, ஆமாம், உண்மையிலே நாங்கள் எல்லாம் சொல்லுவோம் அவர் பெரிய அரச வம்சத்தில் பிறந்தவர் என்று. ஆனாலும் அவர் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்ததிலிருந்து இந்த சிலுவை மரணம் வரைக்கும் ஒரு ஏழைகளின் பிரதிநிதியாக இருக்கிறார். எனவே அவருக்கு இன்ஃப்ளூன்ஸ் பண்ண ஒருத்தரும் இல்லைங்க. எனவே தான் இவன் பயமின்றி கரங்களை கழுவி தான் அந்த இடத்திலிருந்து, அந்த குற்றத்திலிருந்து தண்டனைக்காக ஒப்புக்கிறதை நாங்கள் காணுகிறோம். சரிப்பா, இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். ரோம ஆட்சி அங்கே இடம்பெறுகிறது. ரோம ஆட்சியினுடைய ஒரு ஆளுநராக அங்கே பிலாத்து இருக்கிறார். அவர் அவருடைய பதவியை காப்பாற்றிக்கொள்ள அவர் கை கழுவுகிறார். ரோமர்களுக்கு இவர் மக்களுடைய செல்வாக்கில் இவர் ஒரு அரசனாக வந்துவிட்டால் அவர்களுடைய ஆட்சிக்கு ஒரு கீடாக ஏற்படும். அது ஒரு யதார்த்தமான, சாதாரணமாக ரோமர்களுடைய பங்காக இருக்கிறது. யூதர்கள் ஏன் இயேசுவை பார்த்து பயந்தார்கள்? இயேசுவும் ஒரு யூத வம்சத்தை சேர்ந்தவர், தாவீதினுடைய குமார் என்று சொல்லப்படுகின்றவர். பல ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கின்ற கிறிஸ்தவ கோட்பாடுகளில் பலவற்றை புதிய ஏற்பாட்டிலும் இயேசு சொன்னதாக மத்தேயும் மார்க்கு யோவான் போன்றவர்கள் எழுதியிருப்பதும் இருக்கிறது. அவர்களும் பழைய ஏற்பாட்டிலே மோயிசன் கற்றுக் கொடுத்த முக்கியமான சில விடயங்களையும், அதே போல நாங்கள் பார்க்கின்ற பொழுது புதிய ஏற்பாடு இயேசுடைய போதனையும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஏன் யூதர்கள் இவரை வெறுக்க வேண்டும்? அதை கொஞ்சம் ஆழமாக பார்க்க முடியுமா? உண்மையிலே கிறிஸ்தவம் என்பது ஒரே ஒரு கடவுள் கொள்கை. அப்போ அந்த கொள்கையிலே நாங்கள் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாம் அந்த கொள்கை தான் இருக்கின்றது. அப்போ பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆதாமை வாழ்த்துவங்கி அப்படி ஆப்ரஹாம், மோசே, இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு வரலாம். இடக்கிலேயே நாங்கள் பார்க்கின்றோம் திருமறையிலே மோசேயைப் போல் ஆப்ரஹாமை போல் என்ற சம்பவங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டிலும் பேசப்படுகிறது. அப்போ அந்த இடத்திலிருந்து நான் 10 கற்பனைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நானே ஒரே கடவுள், என்னில் அன்பு கூற வேண்டும் என்பதுதான் கற்பனையின் ஆரம்பம். அப்போ இந்த பின்னணியில் வாழ்ந்த இஸ்ரவேல் மக்கள், யூதர்கள், இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் கடவுளுக்கு நிகரான ஒருவரை உலக மாநில உலகத்தில் காணவில்லை. எனவே தான் மனிதன் பாவத்தில் விழுந்த நாள் முதல் மனிதன் மீட்புக்காக கடவுள் வித்தியாசமானவர்களை அந்தந்த காலத்தில் கொடுத்தார். நாங்கள் பார்க்கின்றோம், ஆதிபிதாக்களை கொடுத்தார், நியாயாதிபதிகளை கொடுத்தார், அரசர்களை கொடுத்தார். இந்த எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு சரியான ஒரு தீர்வு கிடைக்காத பட்சத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் இடையிலே ஒரு இருள் காலம் என்ற 400 ஆண்டுகள் இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்திலே கடவுள் பார்க்கின்றார், இதற்கு ஒரே வழி, நானே மனிதனாக மாமிசம் எடுத்து செல்ல வேண்டும். மனித உடல் எடுத்து, மனித உடல், அது வந்து அந்த அவதார கொள்கை கிடையாது. அவரே மாம்சமாக உலகத்துக்கு வருகிறார். யோவான் 1 அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோம்னா 14 வசனங்களில் அவரே, அதாவது வார்த்தையாக இருந்த லோகோசார், வார்த்தையாக இருந்தவர், 14 வசனத்தில் மாம்சமாக இந்த உலகத்துக்கு வருகிறார். அப்போ அதிலையும் நாங்கள் பார்க்குறோம், 10, 9 வசனங்களை பார்க்கின்ற பொழுது அவர் உலகத்தில் இருந்தார், அந்த ஒளி இருந்தது, ஆனால் நாங்கள் இனம் காணவில்லை. அப்போ இந்த 400 வருடம் உட்பட
வாழ்ந்த அந்த யூத மக்கள் அவரை இனம் காணவில்லை, இறை மைந்தனாக இனம் காணவில்லை, அவர்தான் என்னது கடவுள் என்பதை இனம் காணவில்லை. எனவே அவர்கள் எல்லாம் அன்றிருந்த மோசே ஆபிரகாம் அவருடைய கடவுளாகிய அந்த கடவுளுக்கு நிகராக ஒருவர் வந்திருக்க முடியாது. ஏன்னால் மானிட மகனாகத்தான் இவரை பார்த்தார். யோசப் சில விஷயங்கள் இடங்களில் சொல்கிறார், இவர் அந்த தச்சனுடைய யோசப்பின் மகன் தானே, இவன் எப்படி தன்னை கடவுள் என்று கூற முடியும், இவன் எப்படி அற்புதங்களை செய்ய முடியும், இப்படி ஞானம் கிடைத்தது என்றெல்லாம் அவங்களுடைய சம்பாஷணைகளை நாங்கள் காண்கிறோம். இந்த பின்னணியிலே அவர்கள் இவரை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் நாங்கள் பார்க்கின்றோம், தகிரியமாக ஏற்றுக்கொள்ளாதது தான் ஒழிய, நாங்கள் முதல் கதைத்த போல் அநேகர் அவரை உண்மையான மீட்பர் மெசியா கடவுள் என்பதை ஏற்றுக்கொண்டவர்களும் இருந்தார்கள். ஆனால் தாராளமாக மனம் திறந்து சொல்லக்கூடிய நிலையிலே அங்கு யாரும் இருக்கவில்லை என்பதை நாங்கள் காண்கிறோம். நாங்கள் பார்க்கின்றோம், ஃபாதர் முத்தமிட்டு யூதா காட்டி கொடுக்கிறார். யூதாஸ் காட்டி கொடுக்க பிளாத்திடம் அழைத்து சென்று பிளாத்து கை கழுவி பின்பு தண்டனைக்கு தீர்ப்பிடப்பட்டு தண்டனை கொடுக்கப்படுவதை நாங்கள் முதல் காணொலியில் பார்த்தோம். இப்போ மற்றொரு காணொலி இருக்கிறது ஃபாதர், அந்த காணொலி சிலுவை அந்த சாவை எடுத்து காட்டுகின்ற ஒரு காணொலியாக இருக்கின்றது. அதற்கு முன்பதாக நாங்கள் பார்ப்போம், இந்த கல்வாரி பயணம் சிலுவையை சுமந்து செல்கின்ற இந்த பயணம் அந்த பாடுகள் இவற்றை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போமா? அன்று ரோம சட்டத்தின்படி வித்தியாசமான தண்டனைகள் இருந்தது. இந்த சிலுவை மரணமும் அங்கு சமய ரீதியாக அரச ரீதியாக செய்த குற்றம் அங்கு ஏற்றுக்கொள்ளப்பண்ணிய பிறகு அவர்கள் கொடுக்கின்ற தண்டனைகளில் மிக பெரிதான தண்டனை இந்த சிலுவை மரணம்தான். அதே நேரத்தில் அந்த சிலுவை மரணம் வந்து ஒரு அவமான அடையாளம். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த அவமான அடையாளத்தை கொடுப்பதற்கேத்தான் சிலுவை கொடுத்தார்கள். நாங்கள் காணுகின்றோம், அந்த சிலுவை இலகுவான சிலுவை அல்ல. நாங்கள் இப்போ இன்று நீங்கள் நான் போட்டிருக்கின்ற தங்க சிலுவையை போல் அல்லது அழகாக சர்ச்சில் வைத்திருக்கின்ற வடிவமான சிலுவை கிடையாது. அது தண்டனைக்குரிய சிலுவை, பாரமான சிலுவை, கரடுமுரடான சிலுவை. அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போக வேண்டிய நிலை உண்மையிலேயே அந்த குற்றம் செய்தவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையோடு இன்னும் ரெண்டு பேர் சிலுவையில் அடைக்கப்படுகிறார்கள். அவர்களும் அந்த சிலுவையை சுமந்தார்கள். அவர்கள் யார் ஃபாதர்? அவர்கள் உண்மையிலே குற்றவாளிகள், மனிதர்கள் உண்மையான குற்றவாளிகள். அவர்கள் அன்றிருந்த சட்டப்படி சிலுவை சுமக்க வேண்டியவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அப்படியாக எந்த குற்றமும் செய்யாமல் அவர்களோடு சிலுவையில் அடித்ததன் காரணம் அந்த அவமானம் இன்னுமாக அவர் குற்றவாளி என்பதை தகுதிப்படுத்துவதற்காகவே தான் அதே நேரத்தில் அவரை சிலுவையில் அடித்தார்கள். அப்போ இந்த கல்வாரி மலைக்கு போகின்ற பாதையும் கரடுமுரடான பாதை, தொடர்ச்சியாக அவருக்கு தண்டனை கொடுத்து கொண்டு வெட்கப்படுத்தி கொண்டு அவமானப்படுத்தி கொண்டு நாங்கள் போகின்றதை காணுகின்றோம். நீங்கள் பார்த்துருப்பீர்கள், அவரை சிலுவையில் அடைக்கும் முதல் காட்சியிலே எல்லோரும் சிரித்து கொண்டு சந்தோஷமாக இருந்தார்கள். அதற்கும் ஒரு பின்னணி உண்டு. ரோம அரசின் கீழ் அன்று இப்படியான ஒரு தண்டனை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் அதில் ஒரு நகைச்சுவையாக அதை எடுத்து சந்தோஷப்படுகின்ற ஒரு ட்ரெடிஷன், ஒரு கலாச்சாரம் அங்கே இருந்தது. அதற்கிணங்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் நகைக்கின்றார்கள். நீர் அரசனா, நீர் மெசியாவா, நீர் கடவுளா என்று அவரை வேதனைப்படுத்துகின்ற வார்த்தைகளை கூறி அவரை வெட்கப்படுத்தி நாங்கள் காணுகின்றோம். இந்த சிலுவை பாடுகளை அனுபவிப்பதற்காக அவரை கொண்டு செல்கிறார்கள். அந்த பாடுகளை இப்பொழுது நாங்கள் திரையில் பார்க்கலாம் என்று எதிர்பார்க்கின்றோம். பார்ப்போம். இதுதான் சிலுவை மரணம். இயேசு சிலுவையில் இப்படித்தான் மரணித்தார். நாங்கள் பார்ப்பது போல அல்லது நாங்கள் சில நேரங்களில் எண்ணுவது போல அவ்வளவு இலகுவான மரணம் இயேசு கிடைக்கவில்லை. நாங்கள் எண்ணியும் பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமான ஒரு மரணம் தான் இயேசுவுக்கு கிடைத்தது அந்நாட்களிலே 2000 வருடங்களுக்கு முன்பு. நாங்கள் இன்னமும் ஒவ்வொரு நாளும் சில நேரங்களில் ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவை நாங்கள் செய்கின்ற பாவத்தினால் தினந்தினம் மரணித்து கொண்டு தான் இருக்கின்றோம், அவரை கொலை செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். சரி ஃபாதர், இயேசு இப்படியான ஒரு கொடூரமான மரண சிலுவையை அந்த மரண சாவை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம் ஃபாதர்? இறைவனுடைய மகன், அவரே உயிர்த்த மதகிறந்தவர்களை உயிர்த்தல செய்திருக்கின்றார், குருடர்களை பார்வையடைய செய்திருக்கின்றார், நோயாளிகளை குணமாக்கியிருக்கின்றார், பாவிகளை மன்னித்திருக்கின்றார், எல்லாம் வல்லமை நிறந்த ஒருவர், நீரின் மீது நடந்தவர், அற்புதங்கள் செய்தவர், ஏன் இப்படியான ஒரு இழிச்சாவை தான் ஏற்றுக்கொண்டதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் ஃபாதர்? ஏன் அதிலிருந்து அல்லது நாங்கள் இந்த சொல்வது போல இறைவனுடைய மகனாக இருந்தால் அந்த சாவிலிருந்து ஒரு மெஜிக் செய்வது போல அவரிலிருந்து அந்த சாவிலிருந்து அவர் மீண்டிருக்கலாம் தானே?
ஏன் அவர்கள் அடித்த அடியையும் வாங்கி கொண்டு ஏசிய அல்லது பேசிய அவமானங்களையும் ஏற்றுக்கொண்டு வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டு அப்படி ஒரு சாவி ஏற்பதற்கு என்ன காரணம்? இது ஒரு நல்ல கேள்வி. காரணம், கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு மூலக்கல்லாகிய விடயம். பழைய ஏற்பாடு முழுவதும் பார்க்கின்றோம் நாங்கள். மனிதர்கள் பாவம் செய்த பின் பாவ நிவாரண பலி என்று ஒன்று கொடுத்தார்கள். ஆலயங்களிலே அந்தந்த பாவத்துக்கேற்ப பலிகளை சுமந்து வந்தார்கள். ஆனாலும் ஆதாமுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தம் ஒரு ஜென்ம பாவம் மனிதனுக்கு வந்துவிட்டது. மனிதன் என்ற எல்லாருக்கும் ஒரு பாவம் வந்துவிட்டது. இந்த பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் நான் முதல் கூறியதை போல் திருமறையிலே தீர்க்கர்கள் மூலம் வித்தியாசமாக மனிதர்களை மனமாற்றம் செய்ய யோசித்த கடவுள் கடவுளுடைய திட்டமாக அமைத்து கொண்டார். அதே கடவுள் இந்த பாவத்துக்கு அனுபவிக்க வேண்டிய தண்டனையை தானே அனுபவித்து முழு மனுக்குலத்திற்கும் மீட்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நற்செய்தி அதான் நற்செய்தி. நாங்கள் நற்செய்தி அறிவிக்கிறோம், நற்செய்தி சத்தியம் என்று சொல்லுகின்ற விடயமே அதுதான். அவர் மானிடனானது மானிடர்களுடைய பாவங்களை சுமந்து கொண்டு மானிடர்களுடைய தண்டனையை தானாகவே அனுபவிக்க வேண்டிய நிலை அனுபவித்து அவர் உயிர்த்தளப்படுகிறார். பிதாவினால் உயிர்த்தெழும்பு செய்கிறார். அதுதான் உண்மையான தெய்வம், அதான் உண்மையான விடயம். மானிடனாகவே துன்பம் அனுபவிக்கின்றது அவருடைய மாபெரும் கடமையாக இருந்தது. அதான் பெரிதான அன்பாக இருந்தது. எனவே அந்த அன்பை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் கூறியதைப் போல் ஒரு மேஜிக்கோ ஒன்றும் செய்யாமல் அவர் மனிதனாகவே அந்த துன்பங்களை அனுபவித்து மனுக்குலத்தின் பாவத்தை கழுவி அந்த இரத்தத்தினால் கழுவி சுற்றுகரித்தார் என்பது தான் எங்களுடைய சத்தியம். அந்த கல்வாரி மலையிலே அடித்து இழுத்து செல்லப்பட்டார். சிலுவையை பார சிலுவையை சுமந்து சென்றார். அதன் பின்னதாக அங்கு ஆணியினால் அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இப்படியான பல விஷயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த சம்பவங்களை கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம் பாது. அதுபோல் அந்த ஐயன்னாரை இயேசுனுடைய சிலுவை மேலே இருக்கின்ற ஒரு எழுத்தாக பார்க்கின்றோம். அந்த காட்சியை கொஞ்சம் பார்ப்போமே பாது. இப்போ நாங்கள் இந்த இடத்துல பார்க்கின்றோம். முக்கியமான விஷயம்தான் இந்த இதுகள். நீங்கள் பார்க்கின்ற பொழுது கூட கவனித்திருப்பீர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கின்ற பொழுது இன்னும் ஒரு நபர் அங்கு காட்டப்படுகிறார்கள். அவ்வப்போது அந்த நபர் லொஞ்சினஸ் என்ற பெயருக்குடைய நூற்றுக்கு அதிபதி, அன்று நூற்றுக்கு அதிபதி. அன்று சிலுவையில் ஒருவர் மறித்த பின் அந்த மாதிரி ஒரு நபர் அங்கு வந்து இந்த முழு பாடுகளையும் சிலுவையில் மறிக்கிற வரைக்கும் நின்று அவர் அங்கு சான்றிதழ் கொடுக்க வேண்டும், ஒரு மறித்து விட்டார் என்று. ஒரு அரசன் போல் நாங்கள் பார்த்த அந்த ஒரு காட்சிக்குரிய ஒருவர், அரசன் அல்ல, இல்லை அந்த ஒரு அரசாட்சியினால் நியமிக்கப்பட்ட ஒரு நூற்றுக்கு அதிபதி சரியா நாங்கள் சொல்லலாம். இப்போ இருக்க ரெஜிஸ்டர்ஸ் அல்லது ஒரு நீதிபதி போயிட்டு இவர் உண்மையாகவே செத்து விட்டார், நாங்கள் பார்க்கணும் இறந்து போனதுக்காக சான்றிதழ் கொடுக்குறோம், அத்தாச்சு கொடுக்குறோம், அந்த மாதிரி உண்டு. அவர் அன்று வந்து அதில் நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் அவருடைய முகம் வளமையான முகமாக இருக்கவில்லை. காரணம், அந்த இரண்டு சிலுவைகள் அடிக்கப்பட்டிருந்த மற்ற இருவரும் இவரிலும் வித்தியாசம் கண்டார். வளமையான சிலுவையில் மறிக்கின்றவர்களையும் இவரையும் வித்தியாசம் கண்டார். காரணம், பொதுவாக அந்த சிலுவையில் மறிக்கின்றவர்கள் இரண்டு பேரை சபிப்பார்களாம். ஒன்று வந்து அந்த நேரத்தில் வேதனை கொடுத்து சிலுவையில் அடிக்கின்ற அந்த கூட்டத்தை சபிப்பார்களாம். இன்னும் ஒன்று, தான் பிறந்த நாளை சபிப்பார்களாம். காரணம், நான் மானிடனாய் பிறந்தபடினால்தான் இப்படியாப்பட்ட அவமானமும் துக்கமும் நான் அனுபவிக்கின்றேன் என்று பிறந்த நாளையும் தன்னை வேதனைப்படுத்துகின்றவரையும் சபிப்பார்களாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ, பிதாவே இவர்கள் செய்கிறது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அப்போ அந்த லோஞ்சினஸ் நூற்றுக்கு அதிபதிக்கு இதே ஒரு புதினம். அப்போ ஆண்டவராகிய இயேசுவை அவன் ஒரு நூற்றுக்கு ஒரு 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 நியாயாதிபதியாக காணுகின்றான். அங்கு ஆண்டவரை ஆண்டவராக காணுகிறான். அதுதான் அங்கு நடந்த வித்தியாசமான ஒன்று. அதேபோல் நாங்கள் பார்க்கின்றோம், சிலுவையிலே அறையப்பட்ட இரண்டு குற்றவாளிகள் இருக்கிறார்கள். ஒரு குற்றவாளி அன்றைய சாதாரண சமூகத்திலே ஒரு குற்றவாளி செய்கின்றதை போல், நீங்கள் கடவுளாக இருந்தால் மெசியாவாக இருந்தால் நீங்களும் அதிலிருந்து, நீங்கள் சொன்ன மாதிரி மேஜிக் மாதிரி, நீங்களும் தப்பித்து கொள்ளுங்கள், எங்களையும் தப்பிக்க செய்யுங்கள் என்று அவன் நகைச்சுவையாக மறிக்கும் தருவாயிலும் அந்த ஏளன அற்பமான வாழ்க்கையை வாழ்கின்றதை காணுகின்றோம். ஆனால் இன்னும் ஒரு கள்ளனோ, அவன் குற்றவாளி,
கொலை குற்றத்திற்கு தகுந்தவன் என்பதை அவன் ஏற்றுக்கொண்டு அவன் சொல்கிறான், நீங்கள் குற்றத்திற்கு தகுதி இல்லாதவர்கள், தண்டனை அனுபவிக்க தகுதி இல்லாதவர்கள், நாங்களோ தகுதி உள்ளவர்கள் என்று அவரை நியாயாதிபதியாக கண்டபடினால் கடவுள் சொல்கிறார், நீர் இன்று என்னோடு பரதேசியில் இருப்பாய் என்று. அப்போ அந்த இடத்துல தான் சரியான ஒரு சிலுவை மரணத்திற்கு போகின்ற நபரின் வித்தியாசமும் இறை மைந்தனாக வேதனை அனுபவிக்கின்றவரின் வித்தியாசத்தையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் அங்கே நீங்கள் சொன்ன போல் அந்த முள்மூடியும் எல்லோருக்கும் அனுபவிப்பது கிடையாது, சிலுவை மரணத்துக்கு செல்கின்ற எல்லோருக்கும் அனுபவிப்பது கிடையாது. இவர் தான் கடவுள் மெசியா அரசன் என்று கூறியப்படினால் தான் அதை ராஜகிரீடம் முற்கீடம் அவருக்கு போட்டதற்கு காரணமாக தான். அப்போ அதுவும் சொல்வார், அந்த அவர் விஷம் நிறைந்த அந்த கொடியை அந்த அந்த செடியை பின்னி அவர்கள் அந்த முள்கிரீடமாக வைத்ததாங்க இல்லையா, அதை தயார்படுத்தியிருந்தார். ஏனால் அவர் அரசன் என்று சொல்லுகிறானே, வேதனைப்படுத்த வேண்டும், அந்த முட்களினால் காயப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் அந்த இடத்தில் இருக்கிறதை காணுகின்றோம். அடுத்ததாக இந்த கேள்விகளுக்கும் இந்த வேதனைகளுக்கும் இடையிலே ஒரு நிச்சயமற்ற சமூகத்தை காட்டுகின்றது. நிச்சயமற்ற சமூகம் இன்றைக்கும் அது பொருந்தும். நாங்கள் பார்க்கின்றோம், அடுத்த ஸ்லைட் நீங்கள் போடக்குள்ள பார்க்கலாம், இயேசு சிலுவையில் இருந்து கொண்டு பிதாவே பிதாவே என்னை கைவிட்டீர், அது ஒரு மானிட குரலாகத்தான் எழும்புகிறது. ஆ, பார்த்துட்டு வந்துடுவோம்மா. அந்த காட்சி இப்பொழுது ஆயத்தமாக இருக்கின்றது. அதாவது ஏற்கனவே மரணத்துக்கு திருப்பிடப்பட்டதை பார்த்தோம், அங்கே ஆரம்ப கட்ட தண்டனைகளை பார்த்தோம், பின்பதாக சிலுவையில் அறையப்பட்டதை பார்த்தோம், ஆணிக்காயங்களால் இயேசுடைய உடல் பதம் பார்க்கப்பட்டதை பார்த்தோம், இப்பொழுது தன்னுடைய ஆவியை தந்தையிடம் ஒப்படைக்கின்ற காட்சி ஆயத்தமாக இருக்கின்றது. சிலுவையில் உயிர் விட்ட காட்சி பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை தந்தையிடம் ஒப்படைத்து மரணித்த தருணம், நீங்கள் சொன்னது போல தாவியே தந்தையே என் ஆவியுடனிடம் ஒப்படைக்கிறேன் என்று கூறி ஆவியை ஒப்படைத்தது. பின்னதாக அங்கு அபூர்வமான சில காட்சிகளை நாங்கள் இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் திரைப்படத்திலே பார்க்கின்றோம். அது என்ன ஃபாதர்? நான் முதல் கூற ஏற்கனவே பேசிய விடத்தோடு தொடர்பு முயற்சித்ததை போல் அவர் ஒரு மானிடனாக 3.5 வருடம் மக்களோடு பணிபுரிந்தார். பிதாவிடம் பிதாவே பிதாவே என்னை கைவிட்டீர், என் ஆவியை இப்பொழுது உன் கருத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று கூறியதன் பின்னணியை நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் ஒரு சமூகத்தில் இருக்கின்ற விரக்தி காட்டப்படுகிறது. அவரோடு இருந்த யூதாஸ் 30 காசுக்காக காட்டி கொடுத்து விட்டான். அவரோடு இருந்த சீசர்கள் பேதுரு இறுதி ராத்திரியிலே அடையாளம் தெரியாதவன் என்று கூறிவிட்டார். இன்னும் அவரிடத்திலிருந்து நிறைய விடயங்களை அனுபவித்தவர்கள் ஓடிவிட்டார்கள். நாங்கள் காண்கின்றோம், ஒரு மனிதனுக்கு சாதாரண ஒரு மனிதனுக்கு விரக்தியும் வேதனையும் அதிகமாக இருக்கின்ற நிலைத்தான், தான் ஒரு வேதனையில் இருக்கின்ற பொழுது தன்னோடு இருந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டார்கள் என்றால் அதுதான் ஒரு மனிதன் மனோநிலையிலே பாதிக்கப்படுகின்ற பெரிய விஷயம். எல்லா உதவிகள் வசதிகள் இருக்கின்ற பொழுது இருந்த சீசர்கள் இந்த மாதிரி ஒரு வேதனைக்குள் போன பிறகு எல்லோரும் ஓடிவிட்டார்கள், உயிர் பயந்து ஓடிவிட்டார்கள். அந்த வேதனையும் கலந்த ஒரு குரல்தான் குரலாக எழும்பியது, என் பிதாவே என்னை கைவிட்டீர் என்ற அந்த குரல். அடுத்த நாங்கள் பார்க்கின்றோம் அந்த சிலுவை மரணத்தின் பொழுது, நான் முதல் கூறியது போல் அந்த குற்றவாளிகள் நாங்கள் கூறினோம். அன்று இருந்தார் இன்னொரு ஜோசப், திருமறையில் எத்தனையோ யோசப் இருக்கிறார்கள். அரமேத்தியா என்ற ஒரு ஊர் இருந்தது அங்கு, அது கலிலேயாவுக்கு கொஞ்சம் கிட்ட உள்ள ஒரு ஊர் உண்டு. அந்த ஊரில் ஒரு ஜோசப் என்ற ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு சமய அந்த குழுவுக்கு தலைவராக இருந்தார், நியாயம் தீர்க்கின்றவரை போல், ஒரு கவுன்சிலிங் கொடுக்கின்றவரை போல், மென்டர் போல் இருந்தார். அவரும் இயேசு கிறிஸ்துவை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்தார். பார்த்து கொண்டு வந்தாலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் சொந்த இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அவரும் அவருடைய பதவிக்காக அதை சொல்லாமல் இருந்தார். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்ற வருகிறவன் தன் பெற்றோரை எல்லோரையும் விட்டுவிட்டு என்னை பின்பற்ற வேண்டும். இதெல்லாம் அந்த செய்திகளெல்லாம் அரமேத்தா ஊரானாகிய ஜோசப்புடைய மனதிலே வந்தது. அடுத்து இன்னொரு இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்,
என்னை ஏற்றுக்கொள்ள வெட்கப்படுகிறவனை இறுதி நாளிலே ஏற்றுக்கொள்ள வெட்கப்படுவான். இந்த ஜோசப்புக்கு இதெல்லாம் உள்ளத்தில் வேதனையாக இருந்தது. அந்த உள்ள குமுறல்களின் மத்தியில்தான் அவன் பிலாத்து விடத்தில் போய் ஆண்டவருடைய சரீரத்தை தான் பெற்றுக்கொள்கிறான். ஏனென்றால் இயேசுக்கு பிறப்பதற்கு இடமில்லாததைப் போல் தனக்கென்று ஒரு கல்லறையும் இருக்கவில்லை. ஆனால் அரமேத்தான் ஊரானாகிய ஜோசப்பு அவனுக்கென்று ஒரு கல்லறை யாரும் அடக்கம் செய்யவில்லை, அதை விலை கொடுத்து வாங்கி வைத்திருந்தான். அப்போ அந்த கல்லறையை கொடுப்பதற்காக நாங்கள் இறுதியாக பார்த்த அந்த கல்லறையில் இவரை அடக்கம் செய்வதற்காகத்தான் அந்த அரசாங்க அந்த அவர்களோட பணிப்புரையின் படி அதை பெற்றுக்கொண்டு செல்கின்றதை நாங்கள் காண்கின்றோம். அப்போ இந்த நிகழ்ச்சி ரொம்ப முக்கியம். பிறப்பதற்கு இடமில்லாத கடவுள் அகதியைப் போல் மறிப்பதற்கும் இடமில்லாமல் இருந்தவர். ஆனாலும் பழையற்பாட்டிலே கூறப்படுகின்றதைப் போல் அவர் யாரும் அதுவரைக்கும் அடக்கம் செய்யாத ஒரு கல்லறைக்குள் அவரை அடக்கம் செய்து அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுகின்ற செய்தியை எடுத்து காட்டுகிறது அந்த கல்லறை. இந்த ஜோசப்ங்கிறவர் ரொம்ப முக்கியமானவர். அதற்கு பிறகு நாங்கள் பார்க்கின்றோம் அவர் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் அவர் ஒரு பெரிய இறை பணியாளராக மாறியிருக்கிறார் என்பதை நாங்கள் காணுகின்றோம். இவாஞ்சலிஸ்டாக மாறியிருக்கிறார். ஆம் ஃபாதர், இந்த கலந்துரையாடலின் இறுதி பகுதிக்குள்ளே வந்துவிட்டோம் ஃபாதர். இன்றைக்கு 2000 வருடங்களுக்கு சராசரியாக 2000 வருடங்களுக்கு முன்பாக நடந்த இந்த பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல், இந்த விடயம் இந்த 2024 ஆண்டிலே நம்மவர்களுக்கு இதை சொல்ல முயல்கிறது. கிட்டத்தட்ட 37 வருடங்கள் ஊழிய அனுபவத்தோடு நான் பேசுகிறேன். விசேஷமாக இந்த புதிதாக மனம் மாறிய சபைகளை விட எங்களுடைய சபைகளுக்கு நான் கூற விரும்புகிற இந்த சிலுவை பாடுகளை நாங்கள் எல்லோரும் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நாங்கள் ஏன் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் இந்த திரைப்படத்தில் பாடுகின்றோம். எங்கள் எல்லோருக்கும் ஒரு சாட்சி என்ற கிறிஸ்தவ மொழியிலே ஒரு வார்த்தை சொல்லுவோம். அதை தவிர பொதுவான ஒரு மொழியிலே நாங்கள் ஏன் எப்படியாவது வாழ்வதற்கு மாறாக இப்படித்தான் வாழ வேண்டும், கிறிஸ்து காட்டிய வழியில் வாழ வேண்டும் என்பதற்கு இந்த சிலுவை மரணத்தின் மூலம் மீட்பு பெற்றவர்களாக மற்றவர்களை மீட்கின்றவர்களாக நாங்கள் வாழ்வு பெற்று மற்றவர்களும் வாழுகின்றவர்களாக வாழ இந்த சிலுவை தியாகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் செய்தி அந்த மீட்பின் காட்சி எங்களுக்கு வாழ்க்கை குத வேண்டும். அப்போ இந்த இதான் நற்செய்தி. இயேசு மனிதனானார், அவர் பாடுகளை அனுபவித்து சிலுவையில் மறித்தார், உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுதலோடு ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபையின் முயற்சியும் அதுதான். அதனை செய்யத்தான் நீங்களும் நானும் கடமைப்பட்டுள்ளோம். இன்றைய வேலைப்பளவுக்கு மத்தியிலும் எம்மோடு இணைந்து கொண்ட உங்களுக்கு நாங்கள் நெஞ்சார நன்றிகளை கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் ஃபாதர். முன்கூட்டிய உயிர்த்த ஞாயிறு வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்து விடைபெறுகின்றோம். மிக்க நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. மிகவும் நன்றி. மிக நன்றி ஃபாதர். இந்த சிறப்பான கலந்துரையாடல் பகுதியிலே முதல் பகுதியில் நம்மோடு இணைந்து கொண்டவர் ஆங்கிலிக்கன் திருச்சபையினுடைய கொழும்பு மறை மாவட்டத்தின் முன்னாள் குறுமுதல்வரும் கொழும்பு 13 ஜீந்துப்பட்டியில் அமைந்திருக்கின்ற பழம்பெரும் விற்ற 200 ஆண்டுகள் பழமையான புனித தோமையார் ஆலயத்தினுடைய பங்கு தந்தையுமான அருத்தந்தை பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நாங்கள் நேத்ரா டிவியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றோம். இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியும் மிக முக்கியமான இதே போன்று ஒரு சிறப்பான கலந்துரையாடல் பகுதியாக இடம்பிடிக்க காத்திருக்கின்றன. அதற்கிடையிலே சிறு வர்த்தக விளம்பர இடைவேளை.